வடிவேல் சார் சொல்லுவார் இல்லையா, அப்ரண்டிஸ் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க தேவையில்ல, இதில் வந்து கான்ட்ராக்டில் வச்சுமா அத்தை கூலி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, உண்மையிலே அப்படி இருக்கா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஃபேக்டரி சைக்கிள் என்ன சொல்லுது, அதை பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு யூடியூப் சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபஸர். நான் டாக்டர் புஷ்பநாதன் ஆறுமுகம். நாம இன்னைக்கு ஒர்க்கர்னா யாரு, அதுக்கு என்ன கிளாஸிபிகேஷன் அப்படி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 ஒர்க்கர் அப்படின்றது யாரு, அவங்களுக்கு என்ன கிளாஸிஃபிகேஷன் தரன்ற ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, எனி ஒர்க்கர் அப்படின்னா ஸ்கில்ட், அன்ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட் அப்படின்ற ஒரு மூணு கிளாஸிஃபிகேஷனை பிரிக்கிறாங்க. சரிங்களா, அன்ஸ்கில்ட் அப்படின்னா எஜுகேஷன் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒர்க் நேச்சர் இருக்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்குள்ள கார்டனிங் இருக்கு, தோட்டம் சுத்தம் பண்ணுறாங்க, இல்லை வந்து அங்கே இருக்க ஃப்ளோரில் மாப் போடுறதுக்கு இருக்காங்க, இல்லை வந்து இதில் ஃபேன் இதில் சுத்தம் பண்ணுறதுக்காக வராங்க, இல்லை வந்து டிஷ்ஷஸ்லாம் பாத்திரங்க அதெல்லாம் கழுவி வைக்கிறதுக்காக வராங்க அப்படின்ல, இந்த மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கவங்க அன்ஸ்கில்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செமி ஸ்கில்டு அப்படின்னா வித் அப்சர்வேஷன் டேக் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன். வித் அப்சர்வேஷன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சூப்பர்வைசர் மாதிரி அனுபவத்தை வச்சுட்டு அவங்க இது பண்ணு இது பண்ணு சொல்லி ஒரு டைரெக்ஷன் மூலமாக பண்ணுறதுக்கு ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா அவங்க செமி ஸ்கில்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்ட், ஸ்கில்டு லேபர் அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் எல்லாமே கற்றுட்டு அதன் மூலமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஐடியாக இருக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம், டெக்னிக்கல் கோர்ஸஸ். சரிங்களா, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்துட்டு அந்த ஒர்க் நேச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கில்டு லேபர் சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஒர்க்கருக்கான கிளாஸிஃபிகேஷன், அன்ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட், ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒர்க்கர்ன்றது என்ன டெஃபினேஷன் பண்ணுறாங்கன்னா வித்தவுட் நாலேஜ் ஆஃப் தி பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணாலுமே. சரிங்களா, அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையும் இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் லேபர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன், அவர் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காரு, அவர் வந்து கம்பெனிக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும் பட் ஸ்டில் அவர் வந்து ஒர்க்கராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அவரோட ஒர்க் நேச்சர் சம்பளம், சரிங்களா, பணம் வாங்குறதுக்கு மானிட்டரி பெனிஃபிட் வாங்குறதுக்காக அவரோட டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்குறாரு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கிற ஆட்கள் யாரை சொல்லணும்னா அவங்க வந்து ஒர்க்கரோட டெஃபினேஷன். சரிங்களா, பர்சன் ஹூ இன்வெஸ்ட், சரிங்களா, ஹூ கிவ்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி, அவரோட டைமும் எனர்ஜி ஸ்கில் இதெல்லாம் வந்து பணத்துக்காக, பணன்று லிட்டரலாக சொல்லாமல் வேஜஸ்க்காக, சரிங்களா, சம்பளத்துக்காக ஒருத்தர் தன்னோட எனர்ஜி இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனிக்குள்ள ப்ரிமிசஸில் எந்த இடத்துல எனி ப்ராசஸ், சரிங்களா, இப்போ வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் வந்து இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி இருக்குது, வேற ஹவுஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது, இங்கேருந்து மெட்டீரியல் அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒர்க்கர் தான். சரிங்களா, ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஏதோ ஒரு ப்ராசஸில் ஹீஸ் இன்வால்வ் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ மெட்டீரியல் எடுத்து போனால் ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னா அது கொண்டு போகிறாங்க இல்லையா. ஸோ ஹில் பி கன்சிடர்ஸ் லேபர். அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் வந்து இப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குது, அது பேக் பண்ணுறாங்க. ஸோ பேக் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். ஸோ அவர் வந்து லேபர், அதாவது ஒர்க்கரை கன்சிடர் பண்ணுவோம். சார், ஒர்க்கர் அவரோட டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்கறது மூலமாக ஒரு சேலரிக்காக ஒர்க் பண்ணுறாரு சொல்கிறோம். ஸோ அப்ரண்டிசஸ் எங்கே இந்த டிஃப்ரென்ஷியேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர் அவங்க வந்து கம்பெனியோட ரோலில் இருக்காங்கன்னா மஸ்டர் ரோலில் இருப்பாங்க, கான்ட்ராக்ட் லேபர்னா கான்ட்ராக்டரோட ரோலில் இருப்பாங்க. ஸோ அப்ரண்டிசஸ்னால் வந்து கம்பெனி மூலமாக வரவங்க, அவங்களோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கான பர்பஸ்க்கு தான் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ஸ்டைஃபன் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அப்ரண்டிசஸ் கொடுக்குறது ஸ்டைஃபன். ஸோ அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயே கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா, ஸோ அதனால தான் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு கன்சிடரேஷனும் எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அப்ரண்டிசஸ்க்கு கிடையாது. ஸோ அப்ரண்டிசஸ் ஒரு டைம் பீரியட், அதில் வந்து ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் சொல்லி அவங்க வந்து ஒரு டைம் பீரியடுக்கு மட்டும் வருவாங்க, இல்லை வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் டே இருக்கிற மாதிரி கூட வர செய்வாங்க. ஸோ அப்ரண்டிசஸ் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் அ பெர்மனன்ட் ஒர்க்கர். அவங்க வந்து வரோட பர்பஸ் ட்ரைனிங் தான். ஸோ அவங்களுக்கு வந்து சேலரியும் கொடுக்க மாட்டோம், வேஜஸ் சொல்லி கொடுக்க மாட்டோம், அவங்க கொடுக்குற பேர் வந்து ஸ்டைஃபன். ஸோ ஸோ வடிவேல் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு கற்றுக்கிறதுக்காக தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்பெனி தான் ஃபேவர் பண்ணுது, அதன் மூலமாக வேஜஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, தே வில் பி கிவன் அஸ் அ ஸ்டைஃபன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.